பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ் மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க ரேஷன் கார்டு வெரிஃபிகேஷன்க்காக வந்திருக்கேன். எதையாவது ஸ்டாக் பாக்ஸ் சொல்லிக்கி நீங்க வர வேண்டியது. அப்ப இங்க இருக்கிற நாரி பாருங்க அத்தக்கானா இத்தக்கானா என்ன பிச்சு ராதன பண்ண வேண்டியது. டா யார் மேல போய்? டா மரியாதலாம் பேசாத. சார் நான் தான் வந்து ரங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. மாட்டோம் சார். உங்க ஐடென்டிட்டி கார்டு காட்டறளே. ஓய். டா நான் ஏன் இத கேட்டேன்னா இது பல ஒண்டு குடுத்தனங்கள் இருக்கிற இடம் மினி கொத்தவர் சாவடி. ஐசி எஸ் ரங்கசாமி வயசு 45 ஆமா சார் இந்த வீட்ல உங்க வைஃப் அமிர்தம்னு அமிர்தமா அது ஆலகால விஷம் அவ இப்ப உயிரோட இல்ல சார் ரங்கதர யார் சார் ராமதுரை கேக்குறீளா ராமதுரை உள்ள வாங்க வாங்க ஹலோ பிராதம சின்னங்களை பாதுகாக்கறாப்ல சைக்கிள கீழே தள்ளிட்டு துரத்தி நின்றுக்காரு அவர்தான் ராமதுரை பெரிய ஓட்டுண்டி கொஞ்சம் வளர்ந்து சார் சார் நீங்க தான் மிஸ்டர் ராமதுரையா நீ மெயினா அப்படி தான் அழைப்பார் நான் அந்த ரேஷன் கார்டு விஷயமா நீ தேவை இல்லை ஏன் காட்ல வந்தோம் என்ன சத்த இப்படி வரேனா அப்ப உங்க விலாசத்தை அடிச்சுட்டுமா வாங்கடா ஏண்டி பூ விண்டே இருக்கற கையில இல்ல வந்துருக்க என்ன பூடு சிவா சிவா நல்ல பிராமண பத்திரத்தை பிறந்துட்டு ஏன் இப்படி மானத்தை வாங்குறேன் பேர கூடாதவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பேர் பத்திரி கோழிப்பாடா கோழிசாமி அறுப்புக்கார ஆறுமுகம் நீங்களும் உங்க லாங்குவேஜ் பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் ரவுடி பெரிய ரவுடி கரப்பாம்பூச்சியை பார்த்தா மட்டும் காது தூரம் ஓடுவேன் பாருங்க வந்திரு குழந்தை தத்துக்குன்னு உள்ளராமே ஒழுங்கா பேசுங்க உங்களுக்கு பேச தெரியாதா நான் ஏதாவது சொன்னா அவ ஒண்ணு சொல்லிட்டு இருப்பா அதனால நீ அவ கையில கேட்டுக்கப்பா गणपति आम कुछ पड़िया
Oh, I see. கேஸ் ஆஃப் இருக்கு, குக்கர் இறக்கி வச்சிருக்கு. யார் இந்த பரோபகாரி? சாத்து போடு.
குழம்பு விட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் என்ன உங்க தங்க பண்ணி மோர ஊத்து என்ன முழிக்கிற மோர ஊத்தி தொலை ஊர்காய் வைக்கட்டுமா உன்ன அவ ஊர்காய தொட்டு நிக்காளே அது உடனே போறும் ஊர்காய் उन्याण உங்களுக்குலாம் தெரியாம கல்யாணம் பண்ணி போறேன் ஒரு சின்ன உதவி ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது பெரிய உதவி என்ன சொல்லுங்க 50 ரூபாய் நீங்க கொடுத்தேனா கூடி சீக்கிரமே நான் நானே திருப்பி கொடுத்துறேன் தரனே அது வேற ஒண்ணும் இல்ல என் தங்கைக்கு புடவை வாங்கணும் அவளா வாயை திறந்து கேட்க கூட மாட்டா நான் உங்ககிட்ட கடன் கேட்ட விஷயம் என் வைஃப்க்கு தெரிய வேண்டாம் ஏன்னா புதுசா புடவை வாங்கி எவர் சொல்ல பாத்திரக்காரனுக்கு போட சம்மதிச்சாலும் சம்மதிப்பால தவிர Thank you.
நாள் போல உன்னை நான் நீட்ட வேண்டும் உன்மேனி பருவங்களின் கையில் யாழ் போல உன்னை நான் நீட்ட வேண்டும் உன்மேனி பருவங்கள் என் கையில் வாழ்ந்து காய் கனிகளை உண்டு மாடுகளை வளர்த்து வாழ்ந்தவர்கள் ஆசிரியர்கள் ஆரியர்கள் அகிலாமட்டா கொடுத்து இது கொண்டு அண்ணாமலைகளை காமிச்சா ஒரு சமூக பாடம் ஒண்ணு காமிப்பேன் வேண்டாம் பாத்துட்டு அப்புறம் இந்த தெருவில் வேற யாராத்திலும் லெட்டரே கொடுக்க மாட்டேன் அகிலாவுக்கு லெட்டரா யாருக்கிட்டேந்து இப்படிக்கு உன் காதலன் தியாகு தியாகு இல்லை சுப்பேனே நம்ம பையன் படி சூட்டிக்க காத்தலேந்து புஸ்துங்கையுமாக இருக்கா இந்து மகாசமுத்திரத்தை ஹனுமார் தாண்டிய போது லங்கையில் சூரபத்மன் தர்மையுடன் சென்று விட்டார் போ அன்பே துணி நனைந்தது உலர்த்தி வைத்தாய் துணியில்லை எனக்கு இருக்க துணிவில்லை எனக்கு காதலை உன்னிடம் நேரடியாக சொல்லு நீ வெள்ளை புடவையில் தேவதை போல் என் கண்ணுக்கு காட்சி அளிக்கிறாயோ இன்னுமா அவள் மெல்லுவது போல் காதலை மெல்லுகிறாய் உடனே பதில் சொல்லு மனதில் உள்ளதை இப்படிக்கு உன் காதலன் சிவப்பினி துணி வளர்த்தவன் நான் தான் அவளம் என்றவன் நான் தான் வெள்ள புடவையில தேவத மாதிரி தோன்றேனா உனக்கு இல்லையே நெஞ்சு முறப்புதலே மாதிரி இருக்க வாரா இங்க எனக்கு லவ் என்ன தள்ளி எடுத்தா குழந்தை அடிக்கிறேன் அடிக்கிறேன் லவ் லெட்டர் யாருக்கு நேருக்கு தாண்டி உங்களுக்கு அப்பாவுக்கு மாறும் தோண ஒண்ணுதான் அதான் தக்கு நீங்க வாங்க
குலதெய்வமே நீதாம்மா, நல்லதே நடக்கட்டும். சமயம் வர்றப்போ
சமயபுர மகமாய் ஓடி வந்து கூடவே இருப்பான்னு எனக்கு நன்னா தெரியும். அம்மா, ஓசைகளை கேட்கணும்னு எனக்கு எத்தனை ஆசை தெரியுமா? என் குறைய ஏன் தீர்க்கவே மாட்டேங்கிற என் பிரார்த்தனை உன் காதலியுமா விழல? எனது பாட்டை நானே பாக்குற ஒரு
ஹைகோர்ட்டே பார்த்தது இல்ல கோர்ட்டுக்கு போறது பஸ் நம்பர் தெரியுமா தயா பேட்டா தயா பேட்டா வா வந்து ஓடு கோர்ட்ல போய் உளறாம பேசுங்க பரவாயில்ல வெச்சுக்கங்க பம்பாயில தான் ரொம்ப சீப்பா இருக்கு அவகிட்ட நிறைய புடவ இருக்குச்சு ஏன் ஆசியா என் சிஸ்டருக்கும் உங்க சிஸ்டருக்கும் ஆ சாமர்த்தியத்தை பார்த்தளோ நான் எங்க வாங்கிக்க மாட்டேனோன்னுட்டு என்ன சிஸ்டர்னு சொல்லிட்ட இனிமே மறுத்தா நன்னா இருக்காது புடவைய பாத்தியோ மணி இது உனக்கு தான் நன்னா இருக்கும் நீக்கு மேட்ச் ஆகாது நீயே கட்டிக்கோ இது நேக்கு நன்னா இருக்கு அவ வேண்டாங்கறா இது என்ன பண்றது ஆ என் தங்க ராமாக்கு கொடுத்துற ஐயோ கரும ஆ கேக்க மறந்துட்டனே உங்க ஜாதகம் ஒரு காப்பி நேக்கு வேணும் சரினே எதுக்கு என் தங்கைக்கு ஆமா நீங்க என்ன கோத்திரம் நீங்க எந்த கோத்திரம் கவுண்டன்ய கோத்திரம் நானும் அதேதான் ஒரே கோத்திரம் சகோதரி முறை சோ உங்க தங்கைக்குனா முடியாது அப்ப நான் வரேன் சார் ஏண்டா யாரு புடிச்சா புடிச்சா வந்திருக்க வாசோட ரொம்ப நெருக்கமாமே சும்மா சொல்ற காரணம் இல்லாம காரியம் இல்லைன்னு யாருக்கு இப்போ எல்லாம் வாசோட ரொம்ப ஈசு ஏ அம்மா அந்த குட்டத்துக்கு இந்த புள்ளைய நான் உலாவு கலா தெரியுமா என்னடி மூக்கு முடியுமா தங்க இருக்கல ரொம்ப நேக்கு வேண்டியவனத்து கல்யாணம் அவ சாஸ்திரியில் இல்லனா பரவாயில்லை உங்க லைட் மியூசிக் வேணும்னு ஆசைப்படுறா என்ன சொல்றேன் சாரி சார் நான் கல்யாண கச்சேரி எல்லாம் ஒத்துக்கிறது இல்ல ஏன்னா நம்ம பாடிண்டே இருப்போம் உபத்ரா வந்து போயிண்டே இருப்பாங்க சாப்பிறதுக்கு நீக்கு மூட் அவுட் ஆயிடும் சரி உனக்கு டைம் இல்லன்னு அவங்க கிட்ட சொல்லிடுறேன் ஓகே எதுக்கு டைம் இல்லன்னு போய் சொல்லணும் நான் கல்யாண கச்சேரி ஒத்துக்கிறது இல்லன்னு நிஜத்தையே சொல்லிடுங்களே வரட்டுமா வாங்க நமஸ்காரம் நீங்க என்ன மாரியம்மன் கோயில் பூஜாரியா இல்ல மீச பெருசா இருக்கேன்னு பாத்த நல்ல ஆட்டுக்கடா ஜாட தியாகுமாமா தியாகுமாமா என்ன நேக்கு வேர் கேட்ல பர்த்திக்கு 10 பைசா தந்தேன்னா நான் உங்களுக்கு ஒண்ணு தருவேன் என்னது பார்த்தேளா லெட்டர் நீங்க ஊருக்கு போறதப்ப வந்தது உங்க அக்கா எழுதி இருக்கா எப்பறா தெரியும் அக்கா எழுதி இருக்கானே நான் தான் லெட்டர் பிரிச்சு படிச்சிட்டேனே மத்த லெட்டர் படிக்கிறது தப்புன்னு தெரியாதா படிச்சுட்டு அப்படியே வச்சாதான் தப்பு நான் தான் மறுபடியும் ஒட்டி வச்சிருக்கேனே நேத்து இந்த பொறுத்தியாருக்கு வந்த லெட்டர்ஸ் தான் சும்மாவே இருக்க முடியாது பிரிச்சு படிச்சிட்டே இருப்பேன் ஐயா பூபதி மாமா நீங்க அப்பப்போ இந்த சிகரெட் இன்ஜின் மாதிரி புகைச்சிட்டே இருக்கல இந்த வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா நே கத்தறேடா எல்லாம் அப்புறமா சொல்லி தரேன்டா வெறும் உடம்புல கைய வைக்காத ரொம்ப கூமா இருக்கு அப்ப மாமா நான் வரட்டுமா வரட்டுமா வரும்படி வருதே இந்த 10 பைசா பர்ஃபி வாங்கிக்கோ இன்னொரு 10 பைசா போய் சாக்லேட் வாங்கிக்கோ அம்மா ஒரு சின்ன டவுட் எந்த 10 பைசாக்கு சாக்லேட் எந்த 10 பைசாக்கு பர்ஃபி ஐயோ எதையாவது வாங்கி தொலைண்டா போயண்டா என்னடா லெட்டர் அது அதெல்லாம் ஒண்ணு இல்லடா வழக்கம் போல பழைய பல்லவி கல்யாணம் பண்ணிக்கோ பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு ஐயன் அவங்க இஷ்டப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டான்னு டேய் எனக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு பாட தெரியணும் அழகான சரீரம் சாரீரம் ரெண்டுமே இருக்கணும் அது மட்டும் இல்லாம என்னோட தொழிலுக்கு அவ இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கணும் பல்லி மேல விழுந்துடுத்து அப்படியா எங்க விழுந்தது திறந்த பட்சத்துல என்ன ஆகுமோ தெரியலையே பள்ளி விட பழம் என்னன்னு பஞ்சாங்க பாருங்களேன் தலை கலகம் குடுமி சுகம் கூந்தல் லாபம் சிரசு மரணம் தள்ளி போயிட்டே இடது புஜம் என்ன போட்டிருக்கு நீங்களே பாருங்க என்ன கேட்பானே என்ன போட்டிருக்கு மாமி நான் சொல்ல மாட்டேன் அருந்ததி என்னமா போட்டிருக்கு அன்னி மாதிரி ஏதாவது போட்டோவா ரொம்ப அவசியம் உனக்கு ஏ எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறேன் இடது பூஜை என்ன போட்டிருக்க ஈஸ்வரா என் குழந்தைங்க நானா வச்சிருவேன் சொல்லுங்களே ஆத்துல ராமர் மாமா இருக்காரோ ஏ அவருக்கு அது வந்து மணி இடது பூஜம் ஸ்திரீ சுகம் ஸ்திரீல என்னப்பா சுகம் ஸ்திரீ சுகம் அப்படின்னா என்னப்பா வாத்து
கல்ல நாளே இந்த மனுஷன் துஷ்டன் இன்னைக்கும் பார்த்து இடது கையில பள்ளி வர விழுந்துருக்கு என்ன பிரபு ராஜா கண்மணி ராஜா ராஜா லேடி கண்மணி ராஜா அண்ணாவோட பேசி எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுடலாம். இப்படிக்கு உன் அன்பு தம்பி தியாகம். எல்லாம் நல்லபடியா பேசிட்டோம். நான் என் தம்பி கிட்ட ரொம்ப நாளா ஒத்த கால நின்னுட்டு இருந்தேன். நான் பாட்டு தான் பாடுவேன், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். உங்க தங்க அகிலா என்ன சொக்குபடி போட்டாளோ தெரியல. நேக்கு உடனே லெட்டர் போட்டுட்டான். நல்ல வேளை உங்களுக்கு லெட்டர் போட்டாரு. இவளுக்கு போட்டு இவ அவருக்கு போட்டு அக்கம் பக்கத்துல லவ் மேரேஜ்னு வம்பு பேச விடாம பெரியவா மூலமா சம்பிரதாயப்படி செஞ்சிருக்காரு. என்னடி தத்துபுத்துன்னு பேசுறேன். இவரும் அப்படிப்பட்டவர் இல்ல, அகிலாவும் அப்படி போறவ இல்ல. தங்கைய சொன்னா தாங்காதே உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேளே. மாமி இப்போ நீங்க சம்பந்தி ஆயிட்டே, அதுவும் நாத்தனார் ஸ்தானத்துல இருக்க. எங்க அகிலா ரொம்ப உத்தமமான பொண்ணு. அவ உடம்புல தங்கம் இல்ல, நீக்கு யோகியதை இல்ல போடல. அதுக்காக நீங்க விசாரப்படாதீங்க. அவ குணத்துல தங்கம், மன உறுதியில வைரம். பாத்திரம் தேச்சானா வெள்ளி, மருதா நீட்டுண்டானா விரல் பவளம். அரும தங்கிய வர்ணிப்பேள. வர தை மாசத்துல முதல் முகூர்த்தத்துல உங்க சக்திக்கு தகுந்தபடி கல்யாணத்தை வச்சுக்கலாம். சுபகாரியத்தை நெட்டல் எழுதுறப்போ இப்படி படிகார அருந்து தலையில விழுது. இதுக்கும் முண்டக்கண்ணியம்மன் கோயில போய் அம்மன் கிட்ட சீட்டு எழுதி கட்டுறோம். பரத்வாஜ கோத்திரம்
திருவோண நட்சத்திரம் பேர் தியாகு ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வகுமாரி நந்தினு நீங்களே புரிய வச்சிட்டே இரிவர விந்த சிரோதி நிவாசினி அர்ச்சனை என் பேர்ல தான பண்ண சொன்னேன் அர்ச்சனை என் பேர்ல தானே பண்ற அர்ச்சனை யார் பேர்ல பண்ற அர்ச்சனை யார் பேர்ல பண்ண சொன்னேன் எனக்கா தானே இவங்க தட்டுற மேல சத்தத்துல காதே செவிடானாலும் ஆச்சரியம் இல்ல இந்த அர்ச்சனை யாவுக்கு தானே எழுதி காவிங்க காது கேட்காது பாருங்க இப்ப ஆடிபால் ஊத்துன்னு சாப்பிடுங்க இதுக்கு பதிலா கூடி சீக்கிரமே நீங்க எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போட்டுடுங்க நான் ஒரு கிரானிக் பேச்சுலர் ஆமாமா விஸ்வாமித்ரர் கூட இப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாராம் அவருக்கு தான் வயிறு சரியில்லை என்ன கொஞ்சம் போறேன் என்ன ஜாகு சார் இந்த பழக்கெல்லாம் உண்டா எங்க ஆட்டுக்காரர் மிலிட்டரி ஹோட்டல் வெஜிடபிள் பிரியாணியை கூட பரிசேஷனம் பண்ணிட்டு தான் தொடுவார் பெரிய ஜோக் பரமாரி என்ன மினு மினு முழுங்குற தொண்டை அடைக்கிறதா ஏதாவது வேணுமா சொல்லுங்க சங்கோஜப்படாதீங்க கொஞ்சம் உப்பு போடட்டுமா சேர்த்துக்கறீங்களா இல்ல வேண்டாம் பொதுவா நான் வெளியத்துல சாப்பிட்டா உப்பு சேர்த்துக்கிறது இல்ல உப்பு தின்னா விசுவாசமா தான் இருக்கணும் ஒருவேளை தவறிட்டேன்னா தப்பு அதான் என்னமோ தெரியல ரெண்டு மூணு நாளா நீங்க சரியாவே இல்ல முன்ன மாதிரி கலகலப்பாவும் இல்ல சொரத்தே இல்லாம ஜுரத்துல இருந்து எழுந்த ஒரு மாதிரி இருக்கலே எல்லாம் கல்யாண ஏக்கம் தான் இந்த கச்சிக்கா அங்கே விட்டு வந்துட்டேன் இத கொடுக்க நீங்க வரணும் கச்சிக்கு தானே அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கல்யாணம் ஆயிட்டு இங்கேயே இருக்க கல்யாணம் கல்யாணம் ஆயிட்டு இங்கேயே இருக்க கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே இருக்க இங்கேயே இருக்கேன்னு கேக்குறேடா ஏடிமா நல்லா பண்ணிட்டேன்னா ஓ நல்லா பண்ணப்பா குடும்ப பாங்கான பொண்ணு நீங்க பதில் சொல்றே பொண்ணு வாய் திறந்து பேச மாட்டாளா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கேட்ட கேட்டுக்கு வெடி வெடிக்கன்னு பதில் சொல்லுவோம் ஸ்லோகம் எல்லாம் தெரியுமாம்மா ஸ்லோகம் எல்லாம் தெரியுமான்னு கேக்குறா பாட்டு பாடுவாடோ படிச்சிருக்கேன் எபிசோட் வரைக்கும் பூ தொடுக்க தெரியுமா தேல் கிளாஸ்ல சேர்ந்து டிப்ளமோ வாங்கியிருக்கேன் அது வந்து இந்த தையல் கிளாஸ்ல துணியிலேயே பூ வேலை எல்லாம் பண்றாளே அதெல்லாம் நல்லா கத்துருக்கா அத சொல்றா என் பையன் ரொம்ப பிடிச்சிருக்கா இல்ல பிடிச்சிருக்கான்னு கேக்குறா அரங்க ஹிந்தி படிச்சிருக்க நாங்க சொல்றது காதுல விழுலியா நீ காது கேட்காதுமாமா நினைச்சேன் இந்த மனுஷன் அருணகிரி நாளுக்கு முருக பாட்டுக்கு அடி எடுத்து கொடுத்த மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை ரிப்பீட் பண்ணும் போதே சந்தேகப்பட்டேன் கொஞ்சம் ஏமாந்துருந்தா இந்த செவிட்டை இவன் தலையில கட்டியிருப்பான் கரக சாமிநாதன் செவிடுங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லலையா சொல்லி இருந்தா டாக்ஸி சர்வீஸ்ல லாங்க எங்க வரும் இந்த மாதிரி செவிடு குருடெல்லாம் கல்யாண மார்க்கெட்ல வேலை போறதே கஷ்டம் வேற எவனாலும் இழுச்சமாய் வருவான் அவன் தலையில கட்டுங்க வை எங்க போற ஹிந்தி கிளாஸுக்கு டியூஷன் ஃபீஸ் நான் சொல்றது நீ கொஞ்சம் கேட்ட வர்ற தையில உன் தங்க கழுத்துல சாரி கயிறு ஏறும் அவர்கிட்ட என்ன கேள்வி நீங்க சொல்லுங்க கேட்க சொல்றேன் இவளை பொறுத்த வரையில நான் ஒரு பூம்பு மாடுதான் ஒரு வரன் சிக்கி இருக்கு பாலக்காட்டு பக்கம் பையனுக்கு மாசம் 1500 ரூபாய் சம்பளம் அப்பா அம்மா இருக்க கூட பிறந்தவா எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அசோக் நல்ல வீடு கட்டிட்டு இருக்கா ஓஹோ பையனை பத்தி விசேஷமா சொல்லிட்டு
ஆனா என் தங்கையோட காது செவிடுங்கறத சொல்லாம மறைக்கணும். அது ஊங்கையில தான் இருக்கு. மூச்சுங்கால பேசாம இரு. மத்தத நான் செய்றேன். இவர் என்ன தர்மபுத்திரனுக்கு தாயாடியா இல்ல அரிசனனுக்கு தான் அத்தை பிள்ளையா? அகில அவ ஆத்த விட்டு அனுப்பணும்னா ஒரு பொய் சொல்றதுல தப்பு இல்ல. நாளைக்கு அதனால ஏதாவது சேத்த வாய் முடின்னு சும்மா இருக்கல. நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. இதான் பையன். உனக்கு பிடிச்சிருக்கா? எங்க வற்புறுத்தலுக்காக சொல்ல வேண்டாம். பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லு. பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லிடு. பிடிச்சிருக்கா? பிடிக்கிறதான்னு கேக்குறியா? ஆமா. என்ன என்ன கேள்வி? என்ன பொறுத்த வரைக்கும் பிடிக்கிறது பிடிக்கலங்கிற எண்ணத்துக்கே இடம் இல்ல. நீ யார பார்த்து சொல்றியோ அவளுக்கு கழுத்து நீட்டு நான் தயாரா இருக்கேன். சரிடிம்மா, நாளைக்கு அவனோட வாழ போற வழிதானே? எனக்காக ஒரே ஒரு ஒத்தாசை பண்ண, நீ காது கேட்காதுன்னு முன்னாடி அவகிட்ட சொல்லிடு. தவள 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 தன் வாயாலேயே கெடுன்னு சொல்லுவா. சரிடிம்மா, நீ டமார செவிடுன்னு நோட்டீஸ் அடிச்சு ஊர் பூரா விநியோகம் பண்ண சொல்லிடுற. சரிதான் தலையாட்டி தொலைங்களா? சரி, தரகர் கிட்ட முகூர்த்தத்துக்கு தேடி பார்க்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இருங்க. என்ன சம்பந்தி கூப்டேடா? பாப்பா வாசு ப்ரோக்கர். கட்டு சாத கூட கட்டிடுங்க. கட்டில் மெத்தை எல்லாம் தயாரா இருக்கு. கட்டு சாத கூட நாளைக்கு தான் முடியும். இல்ல, இப்ப அந்த பழக்கம் எல்லாம் வேண்டாம். காலம் மாறிடுதோனோ? இதெல்லாம் பப்ளிக் ஃபங்ஷனா கொண்டாடுறதே அசிங்கம்னு நினைக்கிற காலம் இது. இப்ப நாங்க பொண்ண அழைச்சிட்டு போறதா இல்ல? அடுத்த மாசம் தீபாவளி வரதே. எதுக்கு வீணா ரெட்ட செலவு? அப்பவே பொண்ண அழைச்சிட்டு வரோம். அப்பவே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். ஆல் போன் வந்திருக்கே. மாமா அத்தை பேசுறா, இந்தாங்க. ஹலோ, யாரு? அகிலாவா? நான் தியாகு பேசுறேன். ஹலோ டார்லிங், எப்படி இருக்க? நீங்க பேசுறது எனக்கு கேக்கல. இத விட எப்படி உரக்க பேசுறது? ஹலோ, என்ன சொல்றே? ஏற்கனவே உங்க அண்ணா அந்த போன் நம்பர் கொடுத்தாரு. நீங்க பேசுறது எனக்கு கேக்கல. லைன்ல ஏதோ மிஸ்டேக் நினைக்கிறேன். அப்புறமா பேசுறேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஆசையா யாருக்கு தெரியாம சினிமாவுக்கு கூப்பிடலான்னு போன் பண்ணேன். இந்த முக்கியமான நேரத்துல அந்த போன் வேற ஒர்க் பண்ணல. என்ன பண்றது? விடிஞ்சா தீபாவளி, அகிலாவை கூட்டினு போய் புக்காத்துல விடணும். இனிமே முழுசா சம்பளம் வாங்க 3-4 வருஷம் ஆகும். எந்தெந்த விதத்துல கடன் வாங்கணுமோ அத்தனை ஆபீஸ்ல வாங்கியாச்சு. தங்க தர தீபாவளிக்கு தடபடலாம் சீர்வரிசையும் பண்ண போறேன். இன்னும் ஆம்படையால் அடகு வைக்காதது ஒண்ணுதான் பாக்கி. உனக்கு ஒரு வியாதிடி, செய்யறதுல நல்லா சவரனே செய்வ, அப்புறம் தேள் கொட்டுற மாதிரி சொடுக்குன்னு எதையாவது சொல்லுவ. ஆசை இருக்கு செய்யறதுக்கு, அதிர்ஷ்டம் இருக்கு வையறதுக்கு. என்ன பண்றது? நாம ஒண்ணு நினைச்ச தெய்வம் ஒண்ணு நடத்துது. நான் மாப்பிள்ளை எப்படியும் தலைதி வேலைக்கு இங்க வருவார். அவர் கையில காலில் விழுந்து அகில அவர் காது செவிடுங்கிறத சொல்லி மூடி மறைச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு கன்வின்ஸ் பண்ணுன்னு நினைச்சேன். இப்ப சிங்கத்தை அவர் குகையில சந்திக்கிற மாதிரி அங்கேயே தலைதி வேலைங்கிறாள். என்ன பண்றது, எப்படி சொல்ல போறேன்? எனக்கு ஒண்ணும் புரியல. ஒண்ணும் நீங்களா குட்டையை குழப்பிக்காதீங்க. பொண்ணு போய் அங்க சேர்ந்தாள்னா அவளே தெரிஞ்சுட்டு அவளே அதை லட்சியம் பண்ணாம விட்டுடுவா. தெய்வத்து மேல பாரத்தை போட்டுருங்க. நாம என்ன பண்றது? மருமகளா வந்தவ திருமகளா இருக்கான்னு நீங்க சொல்ற மாதிரி என் கையில நடந்துப்பா. மாமியாரா பாக்காதீரியம்மா, அம்மாவா பாருன்னு சொல்லுங்க. மாப்பிள, நேக்கு மட்டும் வசதி இருந்தா உங்க குணத்துக்கும் சமத்துக்கும் கனகாபிஷேகமே பண்ணிருப்பேன். காரு வீடு வைர மோதிரம் வாட்சின்னு இழைச்சிருப்பேன். நேக்கு அகிலா விட்ட வேற யாருதான் இருக்கா? குழந்தையா குட்டியா?
மாப்பிள இத்தனை வருஷமா அவ எங்காத்திலேயே இருந்துட்டா இனிமே உங்க நிழல்லே இருந்து உங்க நிழலாவே இருந்து ஆலமரமா தழைச்சிருக்கணும் அவளுக்கு ஒரு சின்ன அவர் சின்ன குழந்தையன்னா சில சமயங்கள்ல காதல கேட்டும் கேளாம கண்டும் காணாம காதல விழாத மாதிரி நடந்துப்பா நீங்க கடிஞ்சுக்குங்க தப்பு இல்ல கடிஞ்சிட்டு கடிஞ்சுக்குங்க அது போ இவ்வளவே அவளை எனக்கு மனப்பூர்வமா பிடிச்சிருக்கு செஞ்சிருந்தே எனக்கு கோபம் வரும் அப்ப அவ பட்டும் படாம இருந்தானா சரி தட்டியோ அதட்டியோ கேட்க மாட்டேன் அழகா டிஃபெக்ட் இல்லாம இருக்கா அது போதும் வீட்டுல அனுசரிக்கிறதெல்லாம் அம்மா தங்கைகள் டிபார்ட்மெண்ட் நாத்தனார் இருந்தா நாதி இருக்கிறதா அர்த்தம்னு அகிலா சொல்லுவா அவ சிரிச்சு பேசுவா மத்தவா பார்த்து சிரிக்க முடியா வம்புதும்பா பேச மாட்டா பாத்துக்குங்க அவளை பார்த்தா ஏறுமாறா படல நீங்க தைரியமா விட்டுட்டு கவலைப்படாம போங்க இது என்ன மனுஷா இல்லாத வீடா கவலைப்படுறதுக்கு நீ ஒண்ணு வருத்தப்படாத வாசு நீ வாயால சொன்னதை இவெல்லாம் காதால கேட்டிருந்தா நீ மனசால சொன்னதை நான் மனசால கேட்டிருந்தேன் வயசும் போய் வாய்ஸும் போய் நான் உட்கார்ந்திருக்கேன் பகவான் இருக்கார் எல்லாம் பார்த்து பார் நீ ஒண்ணு கவலைப்படாத நான் புறப்படு ரொம்ப சந்தோஷம் சார் அப்ப நான் அகிலாவ பார்த்துட்டு போயிட்டு வரேன் வரேன் சார் நாங்க வரோம்மா அகிலா நாங்க புறப்படுறோம் சமத்தா இருக்கணும் என்ன அண்ணா இப்ப கூட அவகாசம் இருக்கு அவர் தனியா தான் இருக்கார் கெஞ்சி கேட்டுக்கற எனக்கு காது கேட்காதுன்னு சொல்லிடுனா அட என்னடி நீ வம்ப விலை கொடுத்து வாங்க சொல்ற இது அவ பெரிய விஷயமா எடுத்துப்பான்னு எனக்கு படல அண்ணா எனக்கு பயத்த கலக்கிறது பயமா இருக்கு நீ சொல்லவும் மாட்டேங்கிற என்ன தனியா விட்டுட்டு போ போறியா ஏண்டிமா என்னென்னமோ பேசுற உன்னை தனியா விடுறதுக்கும் தவிக்க விடுறதுக்குமா இவ்வளவு தூரம் தவியா தவிச்சு உன் கழுத்துல தாலி ஏற வச்சேன் ஒண்ணு இல்ல பேசாம இரு நாமா போட்டு குட்டிய குழப்பிய கூட உன் கடமை முடிஞ்சிடுத்துன்னு மன்னி சொல்றத கேட்டு நீ நகர்ற நான் எந்த மாதிரி நிலைமையில முள்ளு மேல நிக்கிறேன்னு புரியல சொல்லிட ஒரு பொய்ய சொல்லி சமாளிக்க முடியாம தவிக்கிறத விட ஒரு உண்மைய போட்டு உடைச்சிடலாம் பாப்போ பகவான் விட்ட வழி நன்னா இருக்கு வெண்ணை திரண்டு வர்றப்போ தாழிய உடைக்கிறேங்கிறல இங்க நின்னா அவ பேஷண்டே தான் இருப்பா ராத்திரி இவ அவரோட தனியா தானே இருக்க போறா சாமர்த்தியமா தலையன மந்திரம் ஓதினா அவர் வழிக்கு வந்துட்டு போறார் நீங்க கிளம்புங்க அப்போ நாங்க புறப்படுறோம் சமத்தா இருக்கணும் அண்ணா நேரம் முண்டக்கண்ணியம்மன் கோயிலுக்கு போய் பாரத்து தூக்கி அவ மேல போட்டுடும் அகிலா தனியா இருக்காமா அவளை காப்பாத்துனட்டும் அழாதம்மா தைரியமா இருக்கணும் போயிட்டு வரோம்மா மாமி ரொம்ப போல்டு பட்டாசு அடிச்சா பயப்படவே இல்ல ஊரே அலறின் இருக்கு உடம்புல பட்டுக்காம மத்தா விட்டு இருக்கானே பாத்தியாடா அத்தனை அலட்சியம் ஏண்டி அப்பா காத பழக்கிறது குழந்தை பயந்துட்டா காதுல வாங்கிக்காம கம்பி மத்தா கொளுத்துறிய ஐய் காது செவிடா கத்துறது காதுல வேலை தைரியம் இருந்தா நீ சேர்ந்து என்ன மோசம் பண்ணிருக்க எவ்வளவு பெரிய குற்றத்தை கூட மன்னிச்சிடுவேன் ஆனா ஒரு சின்ன பொய் சொன்னா பொறுத்துக்கும் யாவு உன் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சே இந்த செவட்டை கொண்டு உன் தலையில கட்டி விட்டாளே
இவன் அண்ணன் வாசு பிடி குடுக்காம விட்டுட்டு நழுவுனதே இந்த விஷயத்தை மூடி மறைக்கத்தான் இருந்தா குட்டி வெளிப்பட்டு மாட்டிக்குமேன்னு ஓடிட்டான் நாசமா போறவா என்னடி இது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கே காலம் பூராவும் தலகுனிய வச்சிட்டாலே எல்லாரையும் மாறி கலாட்டா பண்ணி வைத்தறிச்சல கொட்டுவேன் இப்போ என் ஆம்படையாளே செவிட தெரிஞ்சா என் காது கிழிய கலாட்டா பண்ணி தூக்கு போட்டுக்கிற மாதிரி செஞ்சிடுவாளே என் மானமே போச்சு ஐயோ செஞ்சே நாத்த விட்டு அனுப்பிச்சிடாதீங்கோ நான் எத்தனையோ தடவை படிச்சு படிச்சு எங்க அண்ணா கிட்ட சொன்னேன் எனக்கு காது கேட்காதுன்னு சொல்லிடுன்னு கேட்க மாட்டேன்னு இப்ப புரியறதாடா கூட்டி கழிச்சு பேசினதுதான் எல்லாம் நடந்திருக்கு ஏன் பேசிட்டு நிக்கிற அடுத்த பஸ்ல வாத்து கலப்பு அவ அண்ணா வரட்டும் வெட்டி போட்டுடுறேன் இந்த லட்சணத்தை தாராளமா சீர் கொடுக்கறாளாம் தீந்து வர இல்லாத செவிட்ட ஏமாத்தி தள்ள கிளப்பாகாத சரக்குக்கு தலை தீபாவளி ஒரு கேடா சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சாப கெடா வந்து தொலைஞ்சி அடி பாவி இவ்வளவு முதல்ல துரத்து என் கண்முன்னாடி நின்னா வர்ற கோபத்துல கழுத்து நெரிச்சு கொண்டுடும் ஏண்டா தியாகு நடந்தது நடந்து போச்சு இதுவே கல்யாணமான அப்புறம் இங்க வந்தவளுக்கு செவிடா இருந்தா என்னடா பண்ணுவேன் ஏண்டா இப்படி குதிக்கிற குதிக்கல கொதிக்கிறேன் ஏன் முன்னாடி உண்மையை சொல்லல சே தலை தீபாவளியாது தலையில எழுதி விழுந்த தீபாவளி ஆம்படையா பொண்டாட்டிங்கிற உறவுக்கு தலையில எழுத்திச்சு முழிக்காச்சு நான் திரும்பி வர்றதுக்குள்ள இந்த செவிட்டு நாயை அழிச்சு துரத்தணும் இல்ல நீயே விளக்கு மாறு உன் கையில ஒரு விளக்கு மாறா அம்மா 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 ராத்திரி பூரா எங்கடா போயிருந்த வீட நரகம் ஆயிட்ட அப்புறம் எங்க போனா யாருக்கு என்ன அவளை ஏன் என்ன அனுப்பல அவளை எங்க அனுப்ப சொல்ற தாய் தகப்பம் இல்லாத பொண்ணு அவதான் தப்பு பண்ணிட்டா நாமளும் தப்பு பண்ணணுமா அவளை அடிச்சு விரட்டிட்டோம்னா ஊர்ல நாலு பேர் நம்மளை பத்தி ஏதாவது பேச மாட்டாளா ஆமாண்டா அவ பாட்டு இருந்துட்டு போட்டோம் நீ எப்பவும் போல இருந்துட்டு போயே உன் தலை எழுத்த நினைச்சுக்கோ ரெண்டு வேற சாத்த போட்டு ஆத்தோட இருந்து தொலையட்டும் என்ன பண்றது நீ என்ன வேணும்னாலும் செய் என் கண் முன்னாடி அவ நிழல் கூட படக்கூடாது ராத்திரி போன புள்ள இப்பதான் வர தலையில ஒரு கை எண்ணெயை வச்சுட்டு ஸ்நானம் பண்ணு போடா அதுக்கு சேர்த்தா ஏமா அவங்க தான் அவளை பிறந்தாத்துக்கு அனுப்புன்னு அடுத்தமா சொல்லிட்டாரு அனுப்பி துணைய ஏன் உனக்கு அந்த செவிடு மேல அனுதாபம் வேலைக்காரி கோச்சிட்டு வேலைக்கு வரல சமையலுக்கு ஆள் தேவை நீங்க எல்லாம் துரும்ப கிள்ளி துரும்பல போட மாட்டேல வேலை ஏவத்தான் தெரியுமே ஒழிய வேலை செய்ய தெரியாத அதனாலதான் போட்டதை சாப்பிட்டுட்டு சம்பளம் இல்லாம வேலை செய்வாளேன்னு இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் எப்படி ஏண்டி புடவ வளர்த்துற சாக்குல எத்தனை நாளை அங்க நின்னுட்டு வேடிக்கை பாத்துட்டு இருப்ப இறக்கி ஐயோ என்ன விக்கிற வேலையில இப்படி கீழே கொட்டிட்டியே ஏண்டி உனக்கு காதுதான் கேட்காம போச்சுன்னா கையுமா விளங்காம படுத்து உனக்கு என்ன பண்ண தீராது என்னடி கை எரியறதா வாடி வாடிங்க தீ எரிச்சல் நிக்கும் காத்துடி இது கூட நான் சொல்லி கொடுக்கணும் ஐயோ நொய்ய நொய்யா பப்பாய்வா இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போயிடும் இதே சாக்கா வச்சிருந்தா அப்படியே உட்காந்துராத
வடுமாங்க போடணும் மிளகாய தனியா அரைச்சு வை மிளகாய அரைச்சு வை புரியுதா டே 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 இங்க ஏன்டா வேஸ்ட் பண்ற ம் அன்புள்ள அண்ணாவுக்கு அகிலா அநேக நமஸ்காரம் க்ஷேமம் க்ஷேமத்திற்கு எழுதும் மண்ணி சௌக்கியமா இருக்காளா கேட்டதா சொல்லு இங்க என்ன நன்னா வச்சுருக்கா ரொம்ப பிரியமா இருக்கா ஒரு வேலையும் செய்ய விடுறதில்ல மாமியாரத்துல ரொம்ப நன்னா இருக்க என்னை பத்தி கவலையே பட வேண்டாம் இப்படிக்கு உன் பிரியமுள்ள அகிலா வெரி குட் அவ நன்னா இருக்கிறதா அவ கைப்பட ஒரு லெட்டர் எழுதி போட்டா அது போறேன் எனக்கு உங்க நல்ல மனசுக்கு அவ எங்க இருந்தாலும் நன்னா தான் இருப்பா அடடே நீ கூட சும்மா சும்மா ரொம்ப நல்லா பேசுறீங்க ஐயோ போறோம் போறோம் கை இப்படி இருக்கும்போது இந்த காரியத்தெல்லாம் செஞ்சிட்டு அடறியாமா மலகா அரைக்கிறப்ப கண்ணல தண்ணி வந்தா அதுக்கு பேர் அழுக இல்ல அம்மா உங்களுக்கு என்ன இங்க வேலை உள்ள போங்க ஆ அப்பா நான் ஒளிஞ்சிக்கிறேன் அம்மா வந்தா சொல்லாத அண்ணி குமார் இங்க வந்தானா விபரீத அடியோ திட்டம் எல்லாத்தையும் சந்தோஷமா வாங்கிண்டு வீட்டுக்காரரோட இருக்கிறதா ஒரு பொண்ணுக்கு பெருமை கல்யாணம் ஆன கையோட புருஷன் எழுந்து விதவையா வாழ்ந்துடலாம் ஆனா புருஷனை பிரிஞ்சு வாழ வெட்டியா இருக்கிறது அடுத்த வாளுக்கு என்ன பத்தி தெரியாம இருக்கிறதுக்கு எங்க அண்ணாவும் மண்ணியும் படுற கஷ்டம் அந்த பகவானுக்கு தான் தெரியும் என்னங்க பழசெல்லாம் படிச்சுங்க பாக்கியம்
ரொம்ப நல்லா இருக்கு. எங்க கையை நீட்டுங்க. ரேக பிரகாரமும் பார்த்தா குங்கும அழியக்கூடிய சான்ஸே இல்ல. அடடடடடா இந்த ரேகப்படி இன்னும் ஒரு வருஷத்துல புதுசா புத்திர பாக்கியமே இருக்குன்னு சொல்றேன்னா ஆத்துக்காரர் இல்ல அச்சு பிச்சுன்னு உணர்றேன ஆத்துக்காரர் இல்லையா போயிட்டா பூ போட்டு பாருக்கே ஓஹோ இது ஒரு ஆடி சின்னமெண்டா வாயே கிருஷ்ணாய் போட்டு அலம்போ அவர் ஒண்ணு ஒரே அடியா போயிடல என்னை விட்டு தான் ஓடிட்ட ஆமா ஆத்துக்காரர் உங்களை விட்டு போய் எவ்வளவு ஆறுது பத்தா கொஞ்ச நாள் ஆறுது உங்களுக்கு இப்ப எத்தனை குழந்தை இருக்கு எல்லாத்தையும் என்னே கெழுந்தோம் இத தெரியலையா உங்களை எதுக்கா கூட்டிட்டு வந்தேன் ஆறு இருக்கு கோச்சி காரியம் உங்களுக்கு மட்டும் ஏழாவது ஒரு குழந்தை பிறந்தா உங்களை எட்டி பிடிக்க முடியாது கோடீஸ்வரி ஜாதகம்னா ஆணோ பெண்ணோ இன்னும் ஒரு வருஷத்துல ஏதாவது ஒன்று பிறந்தாகணும் டெசிரின் பேபியோ டெஸ்டி பேபியோ இல்லாம இருக்கணும் உங்களை ஒரு தூக்கு தூக்கி விட்டுடும் ரூபா நோட்ல மெத்த தட்டி போட்டுக்கு அப்படியா நீங்க சொல்றத பார்த்தா இப்பவே அவர் இப்படியா தேடி கண்டுபிடிச்சிருந்த போல இருக்க ஒரு வருஷத்துக்கு பிறக்கணுமா ஒரு வருஷத்துலயா ஐயோ இந்த பாவி பிராமன் இந்த நேரம் பார்த்து எங்கேயோ போயிட்டாரே எங்கேயும் போயிடுங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாமா நன்னா கொடுக்கலாம் நம்பத்துக்கு என்ன கேப்பா என்ன கேப்பா ஒரு அங்கத்துக்கு 200 ரூபாய் கேப்பா அங்கத்துக்கு 200 ரூபாய் கேப்பால எங்க ஆத்துக்காரன் அனுப்பிடி ஆரங்கம் மச்சேன் ஏகப்பட்டது ஆகுமே உருகாத வெண்ணையும் ஓரடையும் நூற்று வச்சேன் என்னாலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாம இருக்கும் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நூற்று வச்சேன் என்னாலும் என் கணவர் என்ன இது நாளும் கிளம்பியுமா நோம்பு நூத்துட்டு அழற என்னாலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாம இருக்கும் சொல்லிண்டே கேட்டு எனக்கு இல்லையே மனப்பூர்வமா நோம்பு நூத்துட்டு இருக்கேன் உனக்கு காது கேட்கலனாலும் உன் அழுக சாமி காது கேட்காம போகாது சீக்கிரமே நல்ல காலம் பிறக்குமா அழாத என்ன தானம் பிரேமையோ பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாகினில் புன்னகை சிந்தி கோலமாயில் பிஸ்தா பருப்பும் அரைச்சு விட்டு காப்படி பால ஆளாக்கா சுண்டு காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன் ஹெல்த்துக்கு நல்லது குடிங்க என்னடே என்னடே சமாச்சாரம் இன்னைக்குன்னா நமக்கு பிரச்சனைட்டா நம்ம குழந்தைகளை எங்கடி காணும் எங்க அக்கா வாத்து கணிச்சிருக்கேன் அதான் வீடே விரிசோன் இருந்து நீ இது இன்னா திரி அனுச்ச தெரிய வரும்போது இப்படி பேச ஆரம்பிச்சிடுறேன் கோபம் வர்றது ரொம்ப நாள் பொறுத்து வந்து கேளுமா என்ன மூடல இருப்பேளோ எப்படி நடந்துப்பேளோ அதுகளுக்கும் விவரம் தெரிஞ்சுட்டோம் இல்லையோ கடைசி பையன் வேற உங்களை மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டேன் அப்ப அவன் ஒருத்தன் தான் என்னுடைய நேரடி வாரிசுன்னு சொல்லு எல்லாமே உங்க வாரிசு தானா குடியுங்கோ சும்மா சும்மா தொடாதே நான் தொடவே இல்லையடி அடடே தொட சொல்றியா மறந்தே போச்சு ரொம்ப நாளாச்சு மடினு விளையாடி அடடே லாடி நம்ம ரெண்டு பேரும் கோலி ஆடலாம் அச்சோ அது லட்டுன்னா லட்டா பல்லு போயிடும் நினைக்க வேண்டாம் ஏன்னா கண்ணத்து கல்றே கிள்ளனே கிள்ள சொல்றியா ஐயோ ஐயோ தள்ளி விடாதே தள்ளி விட சொல்றியா ராஜம் 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 நீ 4 லிட்டருக்கு மாவாத்தி ஒரே அசதியா இருக்குது தூக்கம் நான் படுத்துறேன் ஐயோ என்ன எழுந்திருங்க அந்த ராதாஷன் படுத்து பார்த்தேடா அந்த ராதா என்ன நினைக்கிறா கிருஷ்ணன் சுதி சுத்தமா வாசிக்கலன்னு அவ கோபமா பாத்துட்டு இருக்கா இல்ல பிரியமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி புள்ள அவங்களை வச்சுட்டு இருக்கேன்னு கோபப்படுறா புரியுறே நேத்து புரியுறே நமக்கு புரியுதா ஆம்பரா இல்லன்னா நமக்கு மதிப்பு இல்ல பாருங்கண்ணா நமக்கு மட்டும் ஏழாவது ஒரு குழந்தை பிறந்துட்டா நம்ம எங்கேயோ போயிடுவோமா ஏண்டி அதுக்கு மேல பத்த ஐநாடு அனுப்புறாடா அது இல்ல என்ன இன்னும் ஒரு வருஷத்துல எனக்கு ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தை பிறந்தாகணுமா அப்படி மட்டும் பிறந்து விட்டுனா நான் கோடீஸ்வரி ஆயிடுவேன் அண்ணா யோசிய சொன்னார் கோடீஸ்வரி நடக்கிறது நாராயணன் செய்யும்
ஆபரேஷன் கொஞ்சம் கஷ்டம்தான்.
முயற்சி பண்றேன் மிஸ்டர் தியாகு இவங்க டீபர் ஐசி ஆபரேஷன் செய்ய நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு ஒரு டேட் சொல்றேன் நான் கேக்குறேன் தப்பா நினைச்சேன அடிச்சிராத இப்போலாம் நீயே வலுவுல சான்ஸ் ஏற்ற ஏன் இந்த கல்யாண கச்சேரியே வேண்டானவன் இப்ப கல்யாணத்துல பாடுற ஹோட்டல்ல பாடுற இதெல்லாம் ஏன்டா ஒரு நல்ல காரியத்துக்கு பணம் தேவைப்படுறது அதான் இப்படி தீவிரமா இறங்கிட்டேன் சுராங்கணி அன்புள்ள ஆத்துக்காரருக்கு அகில அநேக நமஸ்காரம் நேக்கு நாளனைக்கு காது ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் ஆனதோ காது கேட்குமா நீங்க என் காதோட ரகசியமா பேசலாம் நான் பத்து நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன் உங்களோட தான் இருக்க போறேன் ஆப்ரேஷன் பயமே வேண்டாம் இவளுக்கு ஆபரேஷன் பண்ணி காது கேக்குறதாவது முடிஞ்சு போன உறவை புதுப்பிக்க பாக்குறாளாக்கும் நீ என் கூட இருப்பியோனா உன் கூட பிறந்தனே உன் கூட இருக்க தரண்டியம்மா நீ கும்பிடுற ராமரும் மகமாயும் உன் கூடவே இருக்கும்போது நாங்க யாரும் இருந்தா என்ன இல்லாட்டாரு நான் ஏன் ராமரை கும்பிடுறேன்னு தெரியுமா காரணத்தோடதான் சீதையா பிரிவில் தவிக்கிறனே ராமராய ஆம்படையா இருக்கணும்னு தான் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதான்தான் தினமும் ஸ்ரீராமஜி எழுதிட்டு இருக்க இருந்தாலும் ஆபரேஷன் தான் எனக்கு பயமா இருக்குண்ணா ஒரு சின்ன ஆபரேஷன் இதுக்கு போய் பயப்படாதடி அம்மா நான் ஆபரேஷனுக்கு மட்டும் பயப்படல அந்த தியாகம் இருந்து செய்ய வேண்டிய ஆபரேஷன் இந்த தியாகம் செய்யறாருந்தான் பயமா இருக்கு நாள் காது கேட்காத வரைக்கும் யார் எது சொன்னாலும் கவலைப்படாம இருந்துட்டேன் இவ ஏண்டா எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பாக்குறாளோ சும்மா மரத்தை போட்டு குழப்பிக்கிறா இவளுக்கு காது கேட்காதான்னு நாம எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கோம் என்ன நீங்க இவளுக்கு தைரியம் சொல்லுவேடா நீங்களும் அவ கூட சேர்ந்து கண் கழுவினா எப்படி தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க ஒத்த புண்ணுலையும் போட்டுட்டு இப்படி எது சாப்பிட வரப்படாது நீங்க அங்கே நான் அழைச்சு வாங்க நான் நம்ம ராஜமா மாமி கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் நம்ம ஆத்து வசூல டாக்ஸில ஏறிச்ச சகுனம் பார்த்து எது தாக்குறவோ ஆறு பெற்ற நிறைஞ்ச சுமந்தலி என்ன வாங்க வாங்க இல்ல
எனது பாட்டை நானே கேட்பேனா, எனது பாட்டை நானே கேட்பேனா, இதயத்தாலே இன்பம் காண்பேனா, இதயத்தாலே இன்பம் காண்பேனா, என்னை நான் கேட்டேன் எனது பாட்டை நானே கேட்டேன். இனிமே இவரால பேச முடியாது. என்ன பேச முடியாது? ஆமா, இவன் இந்த அளவு பிரபலமானதை இவன் வாய்ஸ் வச்சுதான் அதையே இழந்துட்டானே. மாப்பிள, எல்லாத்துக்கும் வேலையும் போதும் வரணும்பா. என் தங்கைக்கு இப்பதான் நல்ல காலம் பிறந்திருக்கு. ஆபரேஷன் ஆயிடுச்சு, காது கேட்கறதுன்னு என்னால நம்பவே முடியல. அப்புறமா தெரிஞ்ச வாழை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். கடவுள் கண்டு இருந்ததால நோக்கு காதும் கேட்டுட்டு சீக்கிரமா காணும் பண்ணலங்க வீசு கூட. நல்ல காது கேட்கறது. நல்லா இருப்பேன்.
மாமி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு தான் மாடி தியாகம் ரூம் காலி பண்ணிட்டு எங்கயோ போறானா. அப்படியா? சீக்கிரமா மாமா காத்துட்டு கலந்தோம். கொஞ்சம் நில்லுங்க. வாங்க போல. முடிவு கண்முன்னாடியே இன்னொருத்த கைய பிடிச்சு புறப்படுறியே, நீ ஒரு பொம்பளையா? வெக்கமான இல்லாத வெக்கத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிக்கு யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஆபரேஷன் பண்ணி காது கேக்குறதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போக ஓடி வந்திருக்கே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? காது கேக்கலங்கிறதுக்காக காலால உதச்சு ஒதுக்கி வச்ச, உயிரோட இருக்கேனா செத்துட்டேனான்னு கூட கவலைப்படல. அப்போ இல்லாத அக்கறை இப்ப வந்துட்டா. நீக்கு ஆபரேஷன் லெட்டர் போட்டனே வந்தேளா. நீக்கு ஆபரேஷன் முடிஞ்சிடுத்து காது கேக்குறதுன்னதும் அதையும் நம்பாம நாலு பேர்த்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே வந்தேன். ஒருவேளை ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிருந்தா, இல்ல ஒரே அடியா நான் செத்து போயிருந்தா என் சாவுக்கு கூட வந்திருக்க மாட்டேன். கட்டின மனைவி செவிடோ குருடோ அவளை வச்சு காப்பாத்தணுங்கிற மனிதாபிமானமே இல்லாத உங்களோட வாழற பாவத்தை விட எனக்காக தண்ணியே அழிச்சுண்ட இவரோட வாழறதுதான் நான் புண்ணியமா நினைக்கிறேன். மனிதாபிமானமே இல்லாத உங்களோட வாழ்ந்து உத்தமிங்கிற பேர் எடுக்கிறத விட மனிதத்தன்மைக்கும் மேலான தெய்வத்தன்மையோட தியாகத்தை பண்ணிட்டு தன்னையே அர்ப்பணிச்சுட்டு நிக்கிறாரே, அவரோட ஓடி போட நடத்தக்கிட்ட வாங்குற பேரை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நான் செவிடா இருக்கும்போது என் மேல அனுதாபப்பட்டு ஆதரவு காட்டினாரு, இப்போ அவர் ஊமையா இருக்காரு. அவருக்கு ஆதரவு காட்டுறதுனால என்ன விபச்சாரின்னு இந்த உலகமே சொன்னாலும் பரவாயில்ல, அதை நான் பெருமையா நினைக்கிறேன். நான் அவரோட போறது எந்த விதமான கீழ்த்தரமான எண்ணத்தோடையோ மனைவியாவோ இல்ல, நான் இவருக்கு வாழ்க்கை துணையா போகல வழித்துணையாத்தான் போறேன். எனக்காக தன் இனிமையான குரலை எழுந்துட்டு ஊமையா வாழ்க்கையில ஊனமா இருக்கிற இவருக்கு நான் ஆதரவு காட்டலன்னா என்னை விட நன்றி கேட்ட ஜென்மம் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அதுதான் என் கடமை.